ஹலோ, ஐ எம் கீதா சந்திரசேகரன். இன்றைக்கி வந்து நான் ஈஸியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது வந்து நமக்கு உடம்பு சரியில்லாத போது, குக் பண்ண லேசியாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வெரி ஈஸி ரெசிபி. இதுக்கு ரொம்ப திங்ஸ் தேவையில்லை, நின்று குக் பண்ணவும் அவசியம் இல்லை. ஈஸியாக ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லைன்னா ரைஸ் குக்கர்லேயோ போட்டுட்டிங்கன்னா அது ரெடி ஆயிரும் ஹாஃப் அன் அவரில். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பம்ப்கின், அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்களா, பம்ப்கின் அண்டு ப்ரௌன் ரைஸ். 1 கப் ப்ரௌன் ரைஸ், 1 கப் பம்ப்கின். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரைஸையும் பம்ப்கினையும் ரைஸ் குக்கரில் 1:2 ரேஷியோவில், சாரி இது வந்து பம்ப்கின் போரிச்சுங்கிறதுனால இது வந்து 1 கப், 1 கப்னால் 4 கப்ஸ் வாட்டர் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஹாஃப் அன் அவரில் போரிச் வில் பி ரெடி. யூ கேன் சர்வ் திஸ் ஒன் வித் சோய் சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு நெத்திலி வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் மேலே போட்டுக்கலாம். வெரி சிம்பிள் பட் எட் ஹெல்த்தி. நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து ரைஸ் பீல் பண்ணி கட் பண்ண பம்ப்கின் இதோட 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்து நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு எப்படி வெந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் ரைஸ் குக்கரில் நம்மளோட போரேஜ் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 15-20 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பம்ப்கின் போரேஜ் பண்ணோம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். ஆக்சுவலி அது சிம்பிளாக ஒரு ஊறுகாய் நெத்திலி அதோடய நல்லாயிருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும். இது டைம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அதை மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அது உருளைக்கிழங்கு ஒன்று, அப்புறம் சோம்பு, கடுகு. நான் எல்லோ மஸ்டர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் இருந்தால் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ ஆல்சோ யூஸ் பண்ணலாம், அது இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட் கூட கொடுக்கும். வெள்ளை உளுந்து, சால்ட்டு, 3 பல் பூண்டு, ஏன்னா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் வாய்வுன்றதுனால 3 பல் பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது மட்டும்தான் தேவை. இதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதை பீல் பண்ணி கட் பண்ணும் போட்டிட்டு நான் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்குறேன். ஸோ அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன். அது உளுத்தம்பருப்பு, சோம்பு எல்லாமே போடுறேன். ஆல்ரெடி பாயில் பண்ண பொட்டேட்டோன்றதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், சும்மா தண்ணி ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றிட்டு
டார்க் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்போதுமே எந்த சமையல் சமைச்சாலும் அதில் கொஞ்சம் பேப்பர் பவுடர் போடுவேன். பெப்பர் திஸ் ஒன் ஒயிட் பெப்பர், நீங்கள் பிளாக் வேணாலும் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் ஏன்னா நான் தண்ணி சைல் ரொம்ப செய்கிறதுனால ஒயிட் பெப்பர் எப்போதும் வச்சுருக்கேன். அதை போட்டுட்டேன். இன்னும் பிளாக் பெப்பர் ஃப்ரெஷ் பண்ணி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் பண்ணி போடுவேன். பிளாக் பெப்பர் வேணும் எனக்கு, கொஞ்சம் உடப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் ரெண்டு பெப்பரும் போடுறேன். அதோட போரைக்கு சைட் டிஷ் கொஞ்சம் உரப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு செய்யறது வந்து ஹெல்தி வந்துடும், அதனால நம்ம பெப்பர் போட்டுருக்கோம். நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா ஃப்ரையாக என்ன கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கணும். போரைக்கு ரொம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உடல் சரியில்லாதது கூட இது சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். வெப்பா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது வெந்து ஏற்கனவே வந்ததுனால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது தான் நம்ம. பம்ப்கின் போரிச்சும் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்ப சோய் சாஸ் கொஞ்சம் மேல ஊத்திருக்கேன். இப்ப பம்ப்கின் போரிச்சோட பொட்டேட்டோ வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஈஸியா இருக்குன்னு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஈஸியா இருந்தாலும் வெரி நைஸ். உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க. See you in next video. Until then, bye from கீதா சந்திரசேகர். Bye.